இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 12 ஆங்கிரி மேன். நியூயார்க் நீதிமன்றத்துல தன்னுடைய தந்தைய கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 18 வயதுடைய இளைஞனுடைய வழக்கு நடக்குது. தலைமை நீதிபதி வழக்க விசாரிக்கவும் சரியான தீர்ப்பை வழங்கவும் வேறு 12 நீதிபதிகளை நிர்ணயம் செஞ்சு வழக்குல இருக்கக்கூடிய நியாயமான சந்தேகங்களையும் கேள்விகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதிச்சு கடைசியா இந்த இளைஞன் கொலை செஞ்சானா செய்யலையா அப்படின்ற முடிவை 12 பேரும் ஒரே மாதிரியான சான்றிதழோடு வழங்குமாறு கேட்கிறாரு. அப்படி அந்த 12 பேருக்குள்ள விவாதம் தான் அந்த படத்துடைய கதை. விவாதிக்க கொடுக்கப்பட்ட அறையில 12 பேரும் 1, 2 அப்படின்னு வரிசைப்படுத்தி அமர வைக்கிறாங்க. அதுல சிலர் தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாக அந்த வழக்கை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுனால அந்த இளைஞன் தான் கொலை செஞ்சான் அப்படின்ற முடிவுக்கு ஏற்கனவே வந்துடுறாங்க. மற்றும் அந்த முடிவுக்கு அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலையும் ஒரு காரணமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு அறிமுகமும் இல்லாம வழக்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 12 பேரோட விவாதங்களை வழி நடத்தவும் நீதிமன்றம் மூலமா நடுநிலையா ஒருத்தர் நிர்ணயிக்கப்பட்டாரு. அவர் மூலம் இந்த வழக்குக்கான வாக்கு சேகரிக்கப்படுது. அதாவது இந்த இளைஞன் கொலை செஞ்சானா செய்யலையா அப்படின்ற வாக்கு எடுக்கப்படுது. அதுல கொலை செய்தான் அப்படின்றதுக்கு 11 பேர் வாக்களிக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் இவன் கொலை செய்யல அப்படின்னு வாக்களிக்கிறார். அந்த 11 பேரும் அவர்கிட்ட இந்த இளைஞன் கொலை செய்யலன்னு நீங்க நம்புறீங்களா, ஏன், எப்படி அப்படின்னு பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அவரு, எனக்கு தெரியல, ஆனா விவாதிக்கலாம், ஏன்னா எந்த ஒரு விசாரணையும் இல்லாம ஒரு இளைஞனுக்கு மரண தண்டனை வாங்கி தர எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதனால அந்த அறையில பல வாக்குவாதம் ஏற்படுது. நடுநிலையா இருக்கக்கூடிய நபர் ஒவ்வொருத்தரா வரிசையா தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வகையில முதல் நபர் கிட்ட கேட்க, அதுக்கு அவரு, எனக்கு தெரியல, ஆனா அந்த இளைஞன் தான் கொலை செஞ்சான்னு நான் சொல்றேன், ஏன்னா அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது நபர் கிட்ட கேட்க, அந்த வீட்டுக்கு கீழே வசிக்கக்கூடிய ஒரு நபர், சண்டை நடக்கிற மாதிரி சத்தமும் உன்னை கொலை செய்ய போறோன்னு யாரோ கத்துற மாதிரியான சத்தமும் கேட்க, வெளியே வந்து பார்க்கும்போது இந்த இளைஞன் கதவை திறந்து வெளியே ஓடி வந்ததை பார்த்ததாக சொல்றாரு. அதனால இவன் தான் கொலை செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது நபர் ரெண்டாவது நபர் சொன்ன கருத்துக்களோட தான் ஒத்து போறதா சொல்றாரு. ஏன்னா அந்த இளைஞன் கொலை நடக்கும் போது படத்துக்கு போனதா சொல்றான், என்ன படம்னு கேட்டா பேர் தெரியல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான், அதனால அவன் தான் கொலை செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. நாலாவது நபர், அது மட்டும் இல்லாம எதிரி வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் வெப்பம் காரணமாக தூக்க வராம இருந்திருக்காங்க, அப்போ ஜன்னல் வழியா பார்க்கும் போது இந்த பையன் கத்தியால அவன் அப்பாவை குத்துனதை பார்த்ததா சொல்றாங்க. அப்போ நேரம் 12:10, இது எல்லாமே அவர் இறந்த நேரத்தோட சரியா ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது நபர், என்கிட்ட எந்த கருத்தும் இல்ல அப்படின்னு விலகிடுறாரு. ஆறாவது நபர், எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய பெண் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கு, இரவு 8 மணியிலிருந்து இவங்க சண்டை போடுறத அவங்க பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஏழாவதா இருக்கக்கூடிய நபர், 10 வயசுல இந்த பையன் காரை திருடினதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கான், அதனால கண்டிப்பா இவன் இந்த செயலை செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள் நடுவுலையும் முரணான கருத்துக்களையும் கேள்விகளையும் இந்த பையன் கொலை செய்யலன்னு சொன்ன நபரால கேட்கப்படுது. அதுல சேரில இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற கருத்தை ஒருத்தர் முன்வைக்க, அதுக்கு ஒரு நபர், நானும் சேரியில தான் பிறந்தேன், சேரியில தான் வாழ்ந்தேன், அதனால நானும் அப்படிதான் இருப்பானா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு ஆவேசமா பேச ஆரம்பிக்கிறாரு. பெரிய வாக்குவாதம் அங்க நடக்குது. எட்டாவது நபர், இந்த இளைஞன் கொலை செய்யல அப்படின்ற கருத்தை முன் வச்ச நபர், இவர் ஒருவேளை கீழ் வீட்டு நபரும் எதிர் வீட்டு நபரும் சொல்றது தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒவ்வொரு முறை கருத்துக்களை முன்வைக்கும் போதும் ரெண்டாவதா இருக்கக்கூடிய நபர் பல முரணான கருத்துக்களை முன் வச்சு இவரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டுகிட்டே இருப்பார். அப்படி இவர் சொன்னதுக்கு அவரு கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்திய அந்த பையனே கடைக்கு போய் வாங்கியிருக்கான் அப்படின்ற கருத்தை சொல்றாரு. அந்த நபர் கத்திய கொண்டு வர சொல்லிட்டு, இந்த கத்தி ரொம்ப வித்தியாசமானது, அதிகமா எந்த கடையிலும் கிடைக்காது, அவன் வாங்கின கடையிலும் இது ஒரு கத்தி தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. 8 மணிக்கு அந்த பையனை அவங்க அப்பா அடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் தான் அவன் இந்த கடைக்கு போய் இந்த கத்திய வாங்கியிருக்கான். பிறகு தன்னுடைய நண்பர்களிடம் ரொம்ப நேரம் அவன் பேசியிருக்கான், கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதும் இதே கத்தி தான், கொலை செய்யப்பட்ட நேரத்துல அவன் படத்துக்கு போனதா சொல்றான், அங்க அவனை பார்த்ததா யாருமே சொல்லல, மேலும் படம் பேர் கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு பல கருத்துக்கள் அங்க முன்வைக்கப்படுது. பிறகு கத்தியை கொண்டு வந்து காமிக்கிறாங்க, இந்த கத்தியை வச்சுதான் அவன் கொலை செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, எட்டாவதா இருக்கக்கூடிய நபர், ஏன், அவனோட கத்திய வேற யாரோ கூட பயன்படுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இரண்டாவது நபர் வாக்குவாதத்துல ஈடுபட ஆரம்பிக்கும் போது இந்த நபர் தாங்கிட்ட இருக்கிற அதே மாதிரியான கத்தியை எடுத்து எல்லாருக்கும் காமிக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா ரெண்டு கத்தியும் ஒரே மாதிரி இருக்கு. இதனால பல குழப்பங்களும் விவாதங்களும் அங்க ஏற்படுது. எட்டாவதா இருக்கக்கூடிய நபர், திரும்ப வாக்கெடுக்கலாம், இந்த முறை மறைமுகமா வாக்கெடுக்கலாம், அதுல ஒருத்தர் அந்த பையன் கொலை செய்யல அப்படின்னு சொன்னாலும் கூட நான் என்னோட கருத்துக்களை முன்வைக்கிறேன், இல்ல எல்லாருமே அந்த பையன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு சொன்னா
சொன்னா நானும் அந்த பையன் தான் கொலை செஞ்சான் அப்படின்றத ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எட்டாவது நபரை கழிச்சுட்டு மீண்டும் காகிதத்துல வாக்கெடுக்கப்படுது. அதுல 11 பேர்ல 10 பேர் கொலை செஞ்சான்னு வாக்களிக்கிறாங்க. மீண்டும் ஒருத்தர் கொலை செய்யல அப்படின்னு வாக்களிச்சாங்க. அது யார் அந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குவாத சண்டை அங்க நடக்குது. இப்போ 12 பேர்ல 10 பேர் கொலை செஞ்சாங்கன்ற பக்கமும் 2 பேர் கொலை செய்யல அப்படின்ற பக்கமும் இருக்காங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விவாதம் தொடங்குது. இந்த பையன் கொலை செய்ததை 2 பேர் பார்த்திருக்காங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு இந்த பையன் கொலை செய்யலன்னு சொன்ன நபருக்கு கேள்வி வைக்கப்படுது. அதுக்கு பதில் தரும் விதமா அந்த பையன் வீட்டுக்கிட்ட ஒரு ரயில்வே டிராக் இருக்கு, எதிரே இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து ஒரு பெண் ட்ரெயின் கடந்து போகும்போது கடைசி 2 பெட்டியோட ஒளி வெளிச்சத்துல இவன் கொலை செய்யறத பார்த்ததா சொல்றாங்க. அதே கீழ் வீட்டு நபரும் சண்டை போடுற சத்தம் கேட்டதா சொல்றாரு. ட்ரெயின் கிராஸ் ஆகுற சத்தத்துல இந்த சத்தம் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லைன்னு பதிலளிக்கிறாரு. இத பாதி பேர் ஏற்கிறாங்க, பாதி பேர் எதிர்க்கிறாங்க. அதுவும் இல்லாம நான் உன்னை கொலை செய்ய போறேன் அப்படின்னு நாமளே நம்ம வாழ்க்கையில பல தடவை சொல்லியிருப்போம், ஆனா அது வெறும் வார்த்தையா தான் இருக்கும். அதே போல கொலை செய்ய போறவன் எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி அதை சொல்ல மாட்டான் அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்படுது. மற்றொரு நபரும் அந்த பையன் கொலை செய்யல அப்படின்ற கருத்தை ஏற்கிறாரு. இப்போ 9 பேர் கொலை செஞ்சானும் 3 பேர் கொலை செய்யல அப்படின்ற பக்கமும் நிக்கிறாங்க. மேலும் விவாதம் தொடருது. 12 கொலை நடந்திருக்கு, அந்த பையன் 3 திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கான். கொலை செஞ்சிருந்தா அவன் திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. இதுக்கு ஒரு நபர் விட்டுட்டு போன கத்தியை எடுக்க வந்திருப்பான், இல்லைனா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு பயந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு நபர் கத்தியில இருக்கக்கூடிய கைரேகை அழிக்கப்பட்டிருக்கு, அப்புறம் எதுக்கு அவன் பயப்படணும் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறது. திரும்பவும் வாக்குவாதமும் குழப்பமும் ஏற்படுது. மீண்டும் ஒரு நபர் அவன் கொலை செய்யல அப்படின்ற முடிவுக்கு வராரு. இப்போ 8 பேர் கொலை செஞ்சாங்கன்னு 4 பேர் கொலை செய்யல அப்படின்ற பக்கமும் நிக்கிறாங்க. அடுத்ததா வீட்டின் வரைபடத்தை வச்சு விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கீழ் வீட்டு நபரின் முன்கதவு தூரமா இருக்கு, அதுவும் இல்லாம அவருக்கு ஒரு கால் சரியில்லை. அப்படி இருக்கும்போது 15 வெளியே வந்து அந்த பையன் ஓடினதை எப்படி பார்த்திருக்க முடியும் அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. முடியும்னு பாதி பேரும் முடியாதுன்னு பாதி பேரும் மீண்டும் விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த தூரத்தை கணக்கு பண்ணி அந்த நபர் மாதிரியே நடந்து எவ்வளவு நேரம் பிடிக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அவர் சொன்ன நேரத்தை விட அதிகமான நேரம் பிடிக்கிறதுனால அந்த நபர் வேற நபரை பார்த்துட்டு இந்த பையன் தான் அப்படின்னு குத்துமதிப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் ஒவ்வொருத்தருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. மேலும் 2 பேர் அந்த பையன் கொலை செய்யல அப்படின்ற முடிவு வராங்க. இப்போ 6 பேர் கொலை செஞ்சான்னு 6 பேர் கொலை செய்யல அப்படின்னு சமமா இருக்காங்க. மேலும் கொலை செய்யப்பட்ட நபர் 6 இருக்காரு, கொலை செஞ்ச பையன் 5 இருக்கிறதுனால குத்தப்பட்ட விதத்தை விவாதிக்கிறாங்க. குத்தப்பட்ட இடமும் அந்த பையனுடைய உயரமும் வித்தியாசப்படுறதுனால மேலும் 3 நபர் இந்த பையன் கொலை செய்யல அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இப்போ 9 பேர் கொலை செய்யலன்னும் 3 பேர் கொலை செஞ்சான்னு வாக்களிக்கிறார். ஒவ்வொருவரோட வாக்கும் மாற மாற விவாதமும் வாக்குவாதமும் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரு நபர் எதிர்வீத்து இருக்கக்கூடிய பெண் இந்த கொலையை நேர்ல பாத்துருக்காங்க, இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தன்னுடைய மூக்கு கண்ணாடியை கலட்டி கண்ணாடி அழுந்திய இடத்தை தேய்க்கிறாரு. உடனே எதிரே இருக்கக்கூடிய நபருக்கு அந்த பெண்ணும் அப்படி செஞ்சது நினைவுக்கு வர தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாரு. அந்த பெண்ணுக்கு 45 இருக்கும், ஆனா அவங்க தன்னுடைய வயதை மறைக்க நிறைய மேக்கப் போட்டுட்டு முடிக்கு கருப்பு வண்ணம் அடிச்சுக்கிட்டு தன்னை இளமையா காட்டிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. இதனால நீதிமன்றத்துக்கு அவங்க கண்ணாடி போட்டுட்டு வரல. மேலும் அவங்க அந்த இடத்த பல முறை தேய்ச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல பலரும் தானும் பார்த்ததாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க படிக்க அறையில இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா தான் தான் இந்த கொலையை பார்த்ததா சொல்றாங்க. படுக்கும் போது யாரும் கண்ணாடி போட மாட்டாங்க, அதனால அவங்க எந்த காட்சியும் தெளிவா பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற கருத்து முன்வைக்கப்படுது. இதை ஏத்துக்கிட்டு 11 பேர் அந்த பையன் அந்த கொலையை செய்யல அப்படின்ற முடிவுக்கு வந்த ஒளிபரப்பப்பட்டதாக சொல்லப்படுது. ரெஜினால்ட் ரோஸ் அப்படிங்கிற எழுத்தாளரால் எழுதப்பட்டு சிட்னி லூமெட் அப்படிங்கிற நபரால் இயக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் 12 ஆங்கிரி மேன்.